திமுக உடனான தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கும் நிலையில் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் கட்சி பிரமுகர்களுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளார் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி இருந்தாலும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அதிருப்தியில் உள்ளதாகவே கூறப்படுகிறது அதிகப்படியான தொகுதியில் போட்டியிட விரும்பும் கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஒதுக்க முனைப்பு காட்டி வருகிறது இதன் காரணமாகவே திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இதுவரை எந்தவித உடன்பாடும் எட்டவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக காங்கிரஸ் முப்பது தொகுதிகள் வரையிலும் விசிக்க மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரட்டை இலக்கிலும் தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது ஆனால் காங்கிரசுக்கு அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரையிலும் மற்ற கட்சிகளுக்கு ஒற்றை இலக்கிலும் தொகுதிகளை ஒதுக்க திமுக திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் குண்டுராவ் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நாளை ஆலோசனையில் ஈடுபட உள்ளார் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகளுடனான இந்த ஆலோசனையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுகவுடன் இன்று மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திமுக அழைப்பு விடுத்துள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிச்சின்னத்திலேயே போட்டியிட உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள மதிமுக இதுவரை தேர்தல்களில் எவ்வாறு செயல்பட்டது என்பதை தற்போது பார்க்கலாம் மாணவ பருவம் முதலே திமுகவில் தீவிரமாக செயல்பட்டவர் வைகோ எனப்படும் கோபால்சாமி கட்சி சார்பில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று பலமுறை சிறைக்கு சென்றுள்ளார் திமுக தலைமையுடன் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மே ஆறாம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக மதிமுக களமிறங்கியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜனதாதளம் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது மக்களவைத் தேர்தலில் இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் நூற்றி எழுபத்தி ஏழு தொகுதிகளிலும் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை நேரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதன் மூலம் முதன்முறையாக மக்களவையில் பதித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இணைந்த நிலையில் அந்த கூட்டணியில் இடம்பெற்ற நான்கு தொகுதிகளில் மதிமுக வெற்றி வாகை சூடியது அவர்களில் கண்ணப்பன் செஞ்சி ராமச்சந்திரன் ஆகியோர் மத்திய இணையமைச்சர்களாக பொறுப்பேற்றார்கள் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய வைகோ தனித்து போட்டியிட்டார் ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து நான்கில் நடந்தேறிய மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இடம்பிடித்து நான்கு தொகுதிகளில் வாகை சூடியது மதிமுக இந்நிலையில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து முப்பத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டது இதில் ஆறு இடங்களில் மட்டுமே மதிமுகவால் வெல்ல முடிந்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் தாங்கள் விரும்பிய தொகுதிகளை அதிமுக வழங்காததால் தேர்தலை போவதாக வைத்தார் அறிவித்தார் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்ட நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் களமிறங்கியது மதிமுக ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணி உருவானது அதில் இடம்பெற்ற இருபத்தெட்டு தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை இந்த சூழலில் மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்தது மதிமுக ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கணேசமூர்த்தி வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினரானார் திமுக ஆதரவுடன் மாநிலங்களவை உறுப்பினராக வைகோ தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் தனி சின்னத்திலேயே போவதாக வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஆண்டு காலத்தில் பல்வேறு கூட்டணியில் களமிறங்கியுள்ள மதிமுக ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் தடம் பதிக்குமா தேர்தல் தேதி அறிவிப்பால்